ஏன் எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த மேட்ச் நான் ஏன் விளாட்ல? சான்ஸ் எல்லாம் தான் பார்த்தேன், ஆனாலும் ரிஸ்க் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ நீ என்ன பண்ண, அவனுக்கு போல நீ போய் விளாடு. ஓகேவா? பிளேயர் ரெடி சார், அவனுக்கு போல விளாடுவான். நான் இருக்க வேண்டிய இடத்துல ஏன் இன்னொருத்தர் இருக்கான். சுந்தில் எனக்கு சான்ஸ் தரேன்னு சொன்னான், பட் நான் ஏன் விளாட்டேன்? என் வாழ்க்கைய ஒரு ஹெட்செட் மாத்தணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் கனவு, என் ஆசை, என் ட்ரீம், என் டிசைர் எல்லாமே பேட்மிண்டன், பேட்மிண்டன், பேட்மிண்டன். இது வரைக்கும் நிறைய மேட்ச் விளையாடியிருக்கேன், பட் ஆனால் ஒன்று கூட வின் பண்ணல. எல்லாமே க்ளோஸ் மேட்ச். என்னோடய காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் செந்தில் என்னை என்கரேஜ் பண்ணுறது அவன் தான், சான்ஸ் கொடுக்கறதும் அவன். நான் நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பட் ஆனால் அவன் சொல்கிறது ஒன்றே ஒன்று, ப்ராக்டிஸ் அண்ட் டேலண்ட் மட்டும் போதாது மச்சான், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மேட்சும் தோத்துட்டேன். ஷியோ, என்ன சொல்ல போறான்னு தெரியல. என்னடா க்ளோஸ் கால்ரா, ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லா நீ தான் லீடு மச்சான். இவ்வளவு ட்ரை பண்ணடா முடியலடா. அப்பலாம் சொல்லாத, நம்ம காலேஜ்ல லெஃப்ட் ஹேண்ட் ஆடுற ஒரே ஆள் நீ தான். உனக்கு டேலண்ட் இருக்கு மச்சான், நீ தான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. விடு மச்சான், அடுத்த மேட்ச் ஆடலாம், அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம்டா. இதே மாதிரி ஒரு ரொட்டி சொல்லிதான் நீ தோத்து தோத்து வர. அடுத்த மேட்ச் நீ விளையாடல, சப்ஸ்டிட்யூட் ஆகாரு, அப்பதான் அந்த சான்ஸோட வேல்யூ. சாம் ப்ளீஸ் டா, நான் விளையாடுறடா. வேணா மச்சான், சொன்ன கேளு, நீ விடு பாத்துக்கலாம். சோ நான் மேட்ச் விளையாடாம இருக்கும்போது எனக்கு ஆறுதலா இருந்த ஒரே விஷயம் மியூசிக். காலேஜில் எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்கில் பிஸியாக இருந்தாங்க, நான் எப்போ பிஸியாக போகிறேன்னு தெரியல. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கிண்டல் பண்ணேன், இந்த மாதிரி எந்த மேட்சும் ஜெயிக்க மாட்டேங்குது. ஸோ நான் தனிமையை விரும்ப ஆரம்பிச்சேன், மியூசிக்கை கேட்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மியூசிக் கேட்காம என்னால் இருக்கவே முடியல. அட் தி சேம் டைம் ரொம்ப நேரமும் கேட்க முடியல. ஸோ டிஃப்ரெண்ட் ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எஸ், ஐ வாஸ் அடிக்டட் டு மியூசிக். மச்சான், ஹெட்செட் சரியா கேட்கல, என்னன்னு பாரு. நல்லாதான் கேக்குது. டேய், ஹெட்செட் சரியா கேக்கலடா. நல்லாதான்டா கேக்குது மாப்பிள்ள.
டேய், வாய் மட்டும் தான்டா செய்யுது, காதல் எதுவும் கேக்கலடா எனக்கு. சும்மா வளராதரா, சுத்தி இருக்கு எதுவுமே கேக்கல மச்சான் எனக்கு. என்ன மச்சா சொல்ற, சீரியஸா கேட்க மாட்டேங்குது? டேய் கேக்குதா? டேய் மச்சான் ஒண்ணுமே புரியலடா. விளையாட மச்சான் உண்மையே சொல்லு. மச்சான் ஒண்ணும் புரியலடா. சரி புரியுதா இல்லையாடா? எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னடா பண்றது? சோ சரி சரி இரு இரு ஒரு நிமிஷம். சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம். போலாம் வா வா மச்சான், போலாம் மச்சான், வா வா. என்ன ப்ராப்ளம்? சரியா காது கேட்க மாட்டேங்குது டாக்டர். கீழே கீழே ஏதாவது விழுந்தாரா? கீழே விழல, ஆனா ஹெட்செட்ல மட்டும் பாட்டு கேட்டுட்டே இருப்பான் தொடர்ந்து. ஓகே ஓகே. எனி பிளட் லாசஸ் லைக் சம்திங்? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். ஹாவ் டேக் சம் ஸ்கேன்ஸ். இது வச்சு கொண்டு வாங்க, என்ன ப்ராப்ளம் டயக்னைஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர். மை கம் இன்? எஸ் கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். ரிப்போர்ட்ஸ், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். இவருக்கு டிம்பானிக் மெம்பரேன் ரப்சர் ஆயிருக்கு. டிம்பானிக் மெம்பரேன் என்ன டாக்டர்? டிம்பானிக் மெம்பரேன் ரப்சர்ன்றது இயர்ல இருக்கிற இயர் ட்ரம் லைட்டா டேர் ஆயிருந்தா வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அப்ப இனிமே கதை கேட்காதா? அப்படி கிடையாது, அவரால் நார்மல் ஃப்ரீக்வன்சி வாய்ஸஸ் கேட்க முடியாது. பட் ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்ம கேட்குற டெசிபலுக்கு மேலே இருந்தால் கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் ஹீ கேன் ரெகனைஸ் ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸஸ். ஹெட்செட்னால இந்த மாதிரி ஹியரிங் ப்ராப்ளம் வரும் டாக்டர்? யா, இது மாதிரி ஹை வால்யூம்ல ஹெட்செட்ஸ் கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தா இது மாதிரி ஹியரிங் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. ஓகே சரி சரி. ஆபரேட் பண்ணி கிளியர் பண்ண முடியுமா? ஆபரேட் பண்ணி கியூர் பண்ணணும் அவசியம் இல்ல, ஹியரிங் எய்ட் வச்சாலே சஃபிஷியன்ட். ஓகே. ஒரு ஹெட்செட்னால காது கேட்காம போகணும்னு எதிர்பார்க்கல. இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அடுத்த நாள் ஹியரிங் ப்ரொசீஜருக்காக டாக்டர்கிட்ட போயிருந்தோம். எனக்கு காது கேட்கலன்ற வருத்தத்தை விட மியூசிக் கேட்காம என் டைம் எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் கம்பேனியன் பேட்மிண்டன், அடுத்தது மியூசிக், இப்போ ரெண்டுமே இல்லை. அப்படி என்னால் விடவும் முடியல. யோசிச்சு பார்த்தேன், மியூசிக் கேட்க தான் காது தேவை, பேட்மிண்டன் விளையாட. ஸோ மறுபடியும் பேட் எடுத்து வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை பார்த்து தயங்கிட்டு இருந்தனா கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன, ஒரு சான்ஸ் தானே போச்சு, வாழ்க்கையாக போச்சு. ஏதோ ஒன்று டோர்னமெண்ட் விளாட்றனோ இல்லையோ போனது மட்டும் எனக்கு தோணுச்சு. ஸோ போனேன். பிளேயர் ரெடியா? ஆ ரெடி சார். அவனுக்கு விளையாடுவோம். ஆ ஓகே ஓகே.
ஐயோ உங்களால நடக்க முடியுதா? பத்து பத்து அடி பொறுமை நடந்தோம். பிளேயரோட கண்டிஷன் என்ன? அவரால் தொடர்ந்து ஆட முடியுமா? இல்ல ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்ஜரி இருக்கு ரொம்ப. வேற ஆல்டர்னேட் பிளேயர் வச்சிருக்கீங்களா? ஆல்டர்னேட் பிளேயர் சரி ஓகே. நீங்க மேட்ச் ரெடி பண்ணுங்க. பிளேயர் 5 மினிட்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஓகே 5 நிமிஷம். ஓகே ஓகே ரெடி பண்ணு. ஜகனுக்கு அடிபட்டுச்சு. அவனால விளையாட முடியாது. ஸோ இப்படியே கஷ்டப்பட்டு அவன் ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டான். பட் ஃபைனல்ஸ் ஆட வேற யாரும் இல்லை. அதே மாதிரி ஹியரிங் எட் வச்சுட்டு ஆடக்கூடாது, ரூல்ஸ் கிடையாது. ஸோ ஒன்னால ஹீரிங் கழட்டிட்டு என்னால் ஆட முடியும் ஜெயிக்க முடியும்னு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ இறங்கு, இல்லைன்னா முடியல மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு நான் வேற போட்டு பார்த்துக்கிறேன். என்ன உன்னால முடியும்னு நினைக்கிறேன். உனக்கு எது முடியுமோ அது நீ பண்ணு. இல்ல மச்சான், இல்ல மச்சான், முடியும் மச்சான். இது இருந்தாதான் என் காது கேக்கும், இல்லனா கேக்காது. பட் என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா கேம்ல இருக்கும். இப்ப எனக்கு அதான் வேணும். லைஃப்ல சில நேரம் நம்ம நெகட்டிவ் கூட பாசிட்டிவா மாறும். சர்வீஸ் சைட் சர்வீஸ் ப்ளே. One love. Match won by Harish. இந்த படம் மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும், ஆனா ஜெயிக்கணும்னா மேக் எவ்ரி நெகட்டிவ்ஸ் அஸ் பாசிட்டிவ். Shake that, yeah, manasela sutto. Shake that, yeah, pagayela motto. Shake that, ada tappadu kutto. Shake that, idu jeikira satto. Shake that, yeah, manasela sutto. Shake that, yeah, pagayela motto. Shake that, ada tappadu kutto. Shake that, idu jeikira satto.